தர முடியாதுன்னு, பம்பரம் சின்னம் உங்களுக்கு ஒதுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இறுதி முடிவு நீதிமன்றம். இன்னைக்கு 2 மணிக்கு வந்து அவங்க நீதிமன்றத்தில் இந்த பதில் சொல்லும் பொழுது எங்களுடைய வழக்கறிஞர்கள் அதுக்குண்டான வாதத்தை வைக்க போகிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் ஆர்டர், அதில் சார் ஒரு ப்ரொவிஷன் படி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஏற்கனவே நாங்கள் போட்டிட்ட பம்பரம் சின்னம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுக போட்டி போடுது. அப்போது அந்த சின்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எங்களோட சின்னனால் அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜென்ரல் சிம்பிளில் கிடையாது, அது யாருமே அதை போட்டி போட முடியாது. அப்படியே அதை லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதை ரிலீஸ் பண்ணி விடுங்க, இங்கே திருச்சியில் மாத்திரம் நாங்கள் இங்கே அதை பயன்படுத்திக்கிறோம் நாங்கள் சொல்லியிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க இது வந்து கடந்த காலங்களில் இது இப்படி சட்டம் இருந்தாலுமே இந்த மாதிரி பம்பரசனை கொடுக்க முடியுங்கிறது இருந்தாலுமே அதனால் சில பிரச்சனைகள் வரும், இது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்து என்னென்னா அந்த சட்டத்தில் இடம் இருக்குது, இந்த மாதிரி பம்பரசனை எங்களுக்கு ஒதுக்க முடியும்னு பர்டிகுலர் ப்ரொவிஷன் சொல்லி தான் நாங்கள் அது கேட்டிருக்கிறோம். அது ஏன் அதை மறுக்கிறாங்கங்கிற வாதத்தை இன்றைக்கி மத்தியானம் நீதிமன்றத்தில் நாங்கள் வைக்க போகிறோம். நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. அதே வேளையில் இன்னொன்று நான் சொல்கிறேன், நான் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஜனங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஒரு வேட்பாளர், இந்த வேட்பாளர் நம்பிக்கைக்குரிய வேட்பாளர்னா அவருடைய சின்னம் எதுங்கிற தேடுற ஜனங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. கடந்த கால மாதிரியெல்லாம் கிடையாது. இங்கே சாதாரண கிராமங்களில் உள்ளாட்சி தேர்தலில் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு கவுன்சிலரு மற்ற பொறுப்புகள் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3-4 கேண்ட் இது பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சின்னமாக இருக்கும். அது இயக்கங்களுடைய அரசியல் இயக்கங்களுடைய சின்னம் அல்லாது அவங்க அங்கே புது சின்னத்தை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து போட்டி போடும்போது அந்த 3-4 சின்னங்கள் ஒவ்வொருத்தருடைய சின்னம் என்ன சின்னம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்க படிக்காத ஜனங்க அந்த சின்னத்துக்கு வாக்களிக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியா காலத்தில் இருக்கோம். இங்கே திருச்சியில் வந்து கிட்டத்தட்ட 16 லட்சம் செல்ஃபோன் இருக்குது. இன்னாருடைய சின்னங்கிற கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 24 மணி நேரம் கூட தேவைப்படாது. அதனால் அதே வேளையில் எங்களுக்கு என்னென்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மதவாத பாஜகவை எதிர்க்கும் உண்மையான அணி என்னன்னு சொன்னீங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ பாஜகவை எதிர்க்கிற இங்கே இயக்கம் என்னன்னு பார்க்கும்போது திருச்சியை பொறுத்தவரை மதிமுக வேட்பாளரை பொறுத்தவரை அவருடைய போட்டியோட சின்னம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்க போறாங்க. அதனால எந்த பின்னடைவும் இருக்க போறதில்ல. நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம், ஒருவேளை அவங்க நீதிமன்றம் இந்த லீகல் ப்ரொசீஜர் கொஞ்சம் டைம் ஆகுது, கொஞ்சம் இதாகுதுன்னா அப்போது நாங்கள் பரப்புரையில் இருக்கிறோம். நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் வந்து சின்னத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால் பிளான் பி பிளான் சி வேறு சின்னங்கள் நாங்கள் ஜென்ரல் சிம்பிள்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் அந்த சிம்பிள் ஏதாவது ஒன்று நாங்கள் போட்டி போட போகிறோம். இதனால் எந்தவித ஒரு பின்னடைவோ எதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. கடந்த காலங்களில் உங்களுக்கே தெரியும், கடந்த காலங்களில் புதிய சின்னங்களை வந்து சில இயக்கங்களும் சரி, சில தலைவர்களும் சரி, சில எளிய மக்களும் அந்த புதிய சின்னங்களில் போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. இது வந்து புதுசு கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் கௌரவமானவர்கள், மதவாத பாஜக வளர்ந்துடக்கூடாங்கிறதுல ஒட்டுமொத்த தமிழகம் இருக்கும் பொழுது இந்த சின்னம் பொறுத்த வரைக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாது. அதாவது இன்னைக்கு பாஜக அரசு ஒன்றிய அரசை சார்ந்த ஸ்தாபனங்கள் இன்கம் டேக்ஸ், இடி, சிபிஐ, இப்போ எலெக்ஷன் கமிஷன், அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள். ஏன்னா இதே நம்ம தமிழ்நாட்டில் பாஜகவை அந்த அணியை சார்ந்த தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் அமமுகவுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்ட சின்னத்தை டக்குன்னு ஒதுக்கிட்டாங்க. சரி, எங்களுக்கு மதிமுகவுக்கு வந்து நாங்கள் இது 2 மாதம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை, இந்த சின்னம் பொறுத்திய பிரச்சனை 2 மாதமும் நடந்துகிட்ருக்கு. போன மாதம் என்ன சொன்னாங்கன்னா அதுக்குண்டான அந்த தரவுகள் சிலதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணாமல் இருக்கிறீங்க, அதை முதல்ல நீங்கள் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் நாங்கள் பார்க்க முடியும், திரும்பி நீங்கள் ரீசப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், எங்கள் இயக்கத்தை பற்றி அந்த டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் கொடுத்துருந்தோம், அவங்க சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணாமல் இருந்தேன், அது அவங்களுடைய தவறு. சரி, அதுக்கு முன்னாடி புதுசாக ஒரு அப்ளிகேஷன் போட்டு எல்லாத்தையும் நான் கொடுத்த பிறகு இல்லாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி புதுசாக ஒரு காரணத்தை இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து என்ன, எங்களுக்கு மாத்திரம் கிடையாது, இது விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துக்கும் அவங்களுக்கு பானை சின்னம், அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க கன்ஃபார்ம் ஆகலை. அதே மாதிரி நம்மளுடைய எங்கள் அணியில் இல்லாத, சரி நாங்கள் கூட சரி எங்கள் அணியில் விட்டுருங்க, இன்னொரு அணி இருக்குது, இன்னொரு கட்சி இருக்குது, நாம் தமிழர் இயக்கம். அவங்களுடைய இயக்கம் கடந்த காலங்களில் கரும்பு விவசாயி அந்த சின்னத்தில் பலமுறை போட்டி போட்டிருக்க உங்கள் நண்பருக்கு, உங்கள் கூட நண்பருக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்த பொழுதும் அவங்களுக்கு வேண்டிய அந்த சின்னத்தை மறுத்து கேலி பண்ணுற மாதிரி, கிண்டல் பண்ணுற மாதிரி
அவங்க மைக் சின்னத்தை கொடுத்துருக்குறாங்க. அவங்க இது வந்து என்னன்னா, இது பழி வாங்குறது தான் தவிர, தவிர பாஜகவை எதிர்க்கின்ற அரசியல் இயக்கங்கள் எதுவுமே இங்கே தமிழ்நாட்டிலேயும் சரி நாட்டிலையும் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறத அந்த மனப்பான்மையை தான் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த நடவடிக்கையில் தெரியப்படுத்துது. பிளான் பி பிளான் சி இன்னைக்கு மாலை உங்களுக்கு இன்கேஸ் நீதிமன்ற தீர்ப்பு வந்து காலதாமதம் ஆகுதுங்கிற போதில் கண்டிப்பாக ஊட நண்பர்கள் பத்திரிகையாளர் எல்லாரையும் சந்திச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நான் கண்டிப்பாக நாங்கள் சொல்ல போகிறோம் சரிங்களா. பட் பி பாசிட்டிவ், எதுக்கு நம்ம நெகட்டிவாக நம்ம யோசிக்கணும். சார் நேற்று ஒரு கமெண்ட் சொல்லியிருக்கேன் சார், இதே சொல்லுங்க, தாராளம் சொல்லுங்க. நான் எந்த நீங்கள் கேள்வி கேட்டாலும் நான் வந்து எதுவும் எரிச்சல் பட மாட்டேன், இது பண்ண மாட்டேன். தாராளமாக நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசுனீங்கல்ல, கமெண்ட் அடிச்சிருக்காரு. என்ன கமெண்ட்டு? தைரியமாக பேசியிருக்காரு, நான் எதில் நிற்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன், செத்தாலும் நான் நிற்க மாட்டேன்னு சொல்லி உதயசூரிய சித்தத்தில் நிற்க மாட்டேன்னு அவர் தைரியமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு பாராட்டுற மாதிரி பேசியிருக்காரு. நீங்கள் அதை போய் பார்க்குறீங்க. இல்லை அது வந்து என்னென்னா, அவங்க அதிமுக பொறுத்தவரைக்கும் அந்த இப்போ அவங்களுக்கே சின்ன பிரச்சனை வரலாம்னு சொல்கிறாங்க. யாரோ சேலஞ்ச் பண்ணுறாங்க சொல்கிறாங்க, ரெட்டையில் சின்ன அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி யாரோ கோர்ட்டுக்கு போகிற மாதிரி சொல்கிறாங்க. பதட்டத்தில் இருக்கிறாங்க, நம்ம அவங்க எல்லாம் பதட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்கள நாங்களும் களத்தில் இருக்குன்னு சொல்கிறதுக்காண்டி ஏதோ ஒரு ஸ்டண்ட் தான், ஸ்டண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இருந்தாலும் சகோதரர் விஜயபாஸ்கர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பொறுத்த என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இந்த மாதிரி சில கருத்துக்கள் பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணிக்குள்ளே ஏதோ குழப்பத்தை உருவாக்குறதுக்காண்டி உன முயற்சி தான் பார்க்குறேன். அவங்களும் களத்தில் நாங்களும் இருக்கோம் அப்படிங்க சொல்கிறதுக்காண்டி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். நான் ஒன்றிய பாஜகவுக்கு சாதகமாக செயல்படுறாங்க. எதிர்கட்சியில் யாருமே சுதந்திரமாக ஒரு இதை ஒரு நல்லபடியாக தேர்தல் பரப்புரை ஈடுபடக்கூடாது, காலதாமதம் செய்யணும், என்னென்ன முட்டுக்கட்டைகள் போடுறோமோ அதுக்குண்டான வேலை இப்போவே எப்படி, நாளைக்கு தேர்தல் அன்னைக்கு ஓட்டு பதிவு அன்னைக்கும் சரி வாக்கு எண்ணிக்கையும் சரி என்னென்ன பண்ண போகிறாங்க நம்ம தான் பார்க்க போகிறோம். ஆனால் மக்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கான தக்க பாடத்தை மக்கள் போட்டுவாங்க. ஏன் கிடைக்கல நீங்க சொல்றீங்க? எங்க தேர்தல் ஆணையம் ஃபைனல் ஆகாத நீதிமன்றம் ஒன்று இருக்கு, நீதிமன்றம் ஒன்று இருக்கு. அவங்க தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. கடந்த காலங்களில் வந்து இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்துடைய தவறான முடிவுகளை வந்து கண்டிச்சு நீதிமன்றங்கள் வந்து சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்பிக்கையோடு இருப்போம் அவ்வளோதான். முட்டுக்கட்டி போடதான் எங்களுக்கு மாத்திரம் கிடையாதுங்க, எங்க மதிமுகவுக்கு மாத்திரம் கிடையாது, விடுதலை சிறுத்தைகளுக்கு, நாம் தமிழர்களுக்கு, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களிலும் இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. எந்தெந்த வழியில் அவங்க சிக்கல், இப்போ காங்கிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவங்க கடைசி நேரத்தில் வருமான வரித்துறையுடையதை சொல்லி அவங்களோட அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது தேர்தலுக்கு வந்து அவங்க செலவு பண்ணுறது கூட கையில் காசு கிடையாது. இப்போது ஒவ்வொரு கட்சிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இதன் ரூபத்தில் அவங்க வந்து இடைஞ்சல் கொடுத்துட்ருக்காங்க ஒன்றிய அரசு. அதுக்கு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம், மற்றவங்களுக்கு இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், ஏடிஆர் இருக்கலாம், எதாக இருக்கலாம். இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வேட்பாளர்கள் தான் சார் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தாக்க நீங்களும் வெளியூர் தான், உங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு? வெளியூர்னா என்ன, பாகிஸ்தானா இல்லை ஆப்கானிஸ்தானா? வெளியூர்னா இந்த பாருங்க, தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்காரன், எங்கள் இயக்கம் மதிமுக இருக்கட்டும், இல்லை தலைவர் வைகோவாக இருக்கட்டும், கன்னியாகுமரி முதல் சென்னை வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முக்கியமான உரிமைகள், தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு இந்த கிட்டத்தட்ட 60 வருஷமாக அவர் போராடிருக்கு. இந்த இயக்கம் மதிமுக 30 வருஷமாக போராடிருக்கு. திருச்சி, இதே திருச்சியில் நான் கடந்த 3.5 வருஷத்துக்கு முன்னாடி நேரடி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம், இதே திருச்சியில் 1 வருஷத்துக்கு முன்னாடி நீட்டுக்காண்டி மாணவர் கருத்தரங்க நடத்தினோம், அதை நான் கலந்துக்கிட்டேன். போன வருஷம் இங்கே காவேரி உரிமைக்காண்டி இங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்து கிராமங்களில் வந்து இந்த ஒன்றிய அரசு வந்து 100 நாள் வேலை திட்டத்தை படிப்படியாக அதை முடக்கணுங்கிறதுக்காண்டி நிதியை குறைச்சி இன்னைக்கு 100 நாளுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை, 30 நாள் 40 நாள் 50 நாள் வேலை கிடைக்குது. அப்போ அந்த திட்டத்தை வந்து அது முற்றிலுமாக போயிடுச்சுன்னா கிராமத்தில் இருக்கிற இந்த ஏழை விவசாயிகள் இருக்கட்டும், நிலமில்லா விவசாயிகள், இல்லை வறட்சி காலங்களில் நிறைய வானம்பாத்த பூமி, புதுக்கோட்டை மாவட்டம்லாம் உங்களுக்கு வானம்பாத்த பூமி, அங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி 100 நாள் வேலை திட்டம் தான் வச்சு நம்பியிருக்காங்க, அது இல்லைன்னா அடுப்பெரியாது. அப்போ அந்த 100 நாள் வேலை திட்டம் போயிடுச்சுன்னா எவ்வளோ ஒரு பாதகத்தை உருவாக்கும். புள்ளி விவரங்களோட ஒன்றிய பாஜக அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் எவ்வளோ அதை அந்த திட்டத்தை முடக்கிறதுக்குண்டான முயற்சி என்னென்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் திருச்சியை பொறுத்து எனக்கு புதுசு கிடையாது. இன்னொன்று சொல்கிறேங்க, எல்லா உள்ளூர் வேட்பாளர் நல்லது செஞ்சுட்டாங்களா?
நான் கேட்குறேன், உங்களை எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், உள்ளூர் வேட்பாளர் வெளியூர் வேட்பாளர் கிடையாது. ஒரு ஒரு வேட்பாளர், ஒரு அரசியல் இயக்க தலைவர், ஒரு அரசியல் இயக்கமோ அவங்க நல்லா சிறப்பாக செயல்பட்டாங்க, நல்லா அவங்க வந்து பணியாற்றுறாங்க, அவங்க அந்த மக்களுக்குரிய நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாங்கன்னா அந்த ஜனங்க எந்த கட்சி எந்த சின்னம் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. என்னை பொறுத்தவரை வந்து எங்கள் இயக்கத்துக்கு ஒரு வாய்ப்பு, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, திருச்சி தொகுதி எங்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிறப்பாக பணியாற்றுவோம். இந்தே நான் மாத்திரம் வேட்பாளர் கிடையாது, இங்கே எங்களுடைய மாவட்ட செயலாளர் சோமம் இருக்கிறார், வெள்ளமண்டி சோமம் இருக்கிறாரு, காலங்காலமாக இந்த ஊர் தான் இருந்திருக்கிறாரு. அவர் வச்சு தான் எங்கள் தேர்தல் வேலையை பார்த்துட்ருக்கோம். இந்த திருச்சி தொகுதி உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது, நீண்ட கால பிரச்சனைகள் என்னென்ன இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டு இனி அடுத்து பரப்புரை போகும்போது, சரி இன்றைக்கி காலையிலோடு நான் போகும்போது, நான் இன்றைக்கி ஒரு வாக்கிங் மாதிரி போயிருந்தேன் நான். அப்போ போயிருக்கும் போது அத்தனை ஜனங்க பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, நீங்கள் எங்கள் தொகுதியில் நிற்கிறாங்க அவ்வளோ தூரம் நாங்கள் சந்தோஷப்படுறாங்க, சந்தோஷம், நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றின்னு சொல்லிட்டு அத்தனை ஜனங்க உள்ளூர் வெளியூர் என் மேலே குறை சொல்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இது ஒரு வெளியூருக்காரன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதே திருச்சி ஊர் தான், நீங்கள் கடந்த காலங்களில் இதே திருச்சி ஊர் நீங்கள் சிறப்பான வேட்பாளர்கள், நல்ல வேட்பாளர்கள் வெளியூருக்காரங்க இதே திருச்சி ஊர் தான் தேர்ந்தெடுத்திருக்கு. அதனால் உள்ளூர் வெளியூர் கிடையாது, நான் தமிழ்நாட்டுக்காரன், நான் எங்கே போனாலும் ஜனங்க ஏற்றுக்குவாங்கண்ணா. வேறு அடுத்த ஏதாவது பாம்பு போடுறீங்களா? தொடர்ந்து பாம்பு போட்டே இருக்கீங்க நீங்கள்.